நமது புதுகை ஸ்டார் யூடியூப் நியூஸ் தொடங்கப்பட்டு இன்றுடன் 10 ஆண்டுகள் நிறைவடைந்து 11வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் புதுகை ஸ்டார் யூடியூப் நியூஸ் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதுகை ஸ்டார் யூடியூப் நியூஸுடன். கஜல் நாயக்கன்பட்டி பகுதியில் மோடி அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சிறுபான்மை பிரிவு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த கந்திலி ஒன்றியம் கஜல் நாயக்கன்பட்டி பகுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சிறுபான்மை பிரிவு சார்பில் ராகுல்காந்தி எம்பி பதவியை நீக்கிய மத்திய மோடி அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சிறுபான்மை பிரிவு ஒருங்கிணைப்பாளர் சபி தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மோடி அரசை பற்றி விமர்சனம் செய்தனர். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மாநில சிறுபான்மை தலைவர் அஸ்லாம் பாஷா பேசுகையில், இந்த அரசு மொழி, ஜாதி, மதம், இனம் என RSS பிடியில் இந்தியாவை அடமானம் வைக்கும் வேலையை மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. நாட்டில் வேலையின்மை, பொருளாதார வீழ்ச்சி என அனைத்திலும் மோடி அரசு தோல்வி கண்டு இருக்கிறது. மோடி அவர்கள் பொய்யை மட்டுமே பரப்பி வருகிறார். 2024 ராகுல்காந்தி பிரதமராக பதவியேற்கப் போகிறார். கேள்வி கேட்பவர்களை பதவி நீக்கம் செய்வது வெட்கக்கேடானது, மீண்டும் நாடாளுமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெறுவார் என்று தெரிவித்தார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய நாட்டிலே ஜனநாயகத்தை ஒழித்து அரசியலமைப்பை மாற்றி புதிய இந்தியா என்ற பெயரிலே RSS-னுடைய அதிகாரத்தின் பிடியிலே ஒரு ஆட்சி இந்த நாடு அமைய வேண்டும் என்று நினைக்கின்ற நரேந்திர மோடிக்கு எதிராக வேலையில்லாமை, பொருளாதார வீழ்ச்சி, ஜாதி, மதம், இனம், மொழி பெயரால் இந்து முஸ்லீம் என்று பிரிவினை ஏற்படுத்தி வெறுப்பால் நம்மளெல்லாம் பிரிக்கின்ற ஒரு சூழ்நிலை எதிர்த்து கேள்வி கேட்கின்ற ஒரே ஒரு தலைவனாக இளந்தலைவர் ராகுல் காந்தி என்று திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 4 மாதங்களாக 3500 கிலோமீட்டர் நடந்து காஷ்மீர், கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் நடந்து பலதரப்பட்ட மக்களை சந்தித்து இந்த நாட்டில் உள்ள மக்கள் அன்பால் தான் இணைக்க முடியும், வெறுப்பால் அல்ல என்பதை தெரிந்து இந்திய நாட்டினுடைய ஒவ்வொரு மனதிலும் ஆணித்தரமாக பதிந்த ராகுல் காந்தி அவர்கள் வருங்காலத்தில் 2024 பாரத பிரதமர் ஆகிடுவார் என்ற அச்சத்தாலும் பார்லிமெண்ட்டிலே அதானி, அம்பானி, நரேந்திர மோடிக்குள்ள தொடர்பை ஊழலை வெளிக்காட்டக்கூடிய நபராக, கேள்வி கேட்டு நபராக இருக்கின்ற ராகுல் காந்தியை எப்படியாவது எம்பி பதவியிலிருந்து பறிக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு, அரசியல் காட்முடிச்சியோடு இந்த சம்பவத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் மக்களிடத்திலே காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பலதரப்பட்ட போராட்டங்களை நடத்தி, கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இன்று மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். வருங்காலத்திலே நரேந்திர மோடி அவர்கள் கண்டிப்பாக இந்த சர்வாதிகார கொடுங்கோல் ஆட்சி கண்டிப்பாக இறக்கப்படுவார். ராகுல் காந்தி அவர்கள் 2024 மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டு பிரதமர் ஆகுவார். உங்களுக்கு நான் கேள்வி தான் சொல்லுங்கள்.